ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அரிசிகை அடுக்கலை. எல்லோருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. வந்தாலே கேக் வாங்கிடணும் இல்ல கேக் செஞ்சிடணும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. வீட்டுல கேக் செய்யறவங்களுக்கு ஐயோ ஓவன் இல்லைங்களே அப்படின்னு இருக்கும். வெளியில வாங்கினா என்ன, நான் வெஜிடேரியன், முட்டை ஏதாவது சேர்த்துப்பாங்களோ அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாமே சொல்யூஷன் இந்த வீடியோல நான் சொல்றேன் உங்களுக்கு. பஞ்சு போல இருக்குல்ல இந்த கேக்கை நம்ம ஓவன் யூஸ் பண்ணாம, ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணாம, முட்டை ஊத்தாம செஞ்சிருக்கோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் சுகர், 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி. இப்போ இதை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் கிண்டி கொடுத்துக்கோங்க. ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா 4 டேபிள்ஸ்பூன் தண்ணி அதில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது இருக்கட்டும். ஒரு பவுலில் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, செரி ஃப்ரூட், ட்ரை கிரேப்ஸ், அப்புறமா கேஷ்யூ இதெல்லாம் சேர்த்துட்டு காய்ச்சி வச்சுருக்கிற சீனி பாக இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 1 ஹவர் இது ஊறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சுகர், 1 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காவோட சீட்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அந்த தோல் நமக்கு தேவையில்லை. இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. கேக் செய்ய தேவையான மாவு மிக்ஸ் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஒன் ஹவர் முன்னாடி 1 கப் பாலில் 1 டேபிள்ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறோம். 1 ஹவர் ஆயிடுச்சு. இந்த பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்க்க போகிறோம். ஆனால் ஒன்று ஒன்றா சேர்க்கணும். ஃபஸ்ட்டு சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த பவுடர்லாம் கரைஞ்சி நல்லா லிக்யூட் ஸ்டேஜ் வந்த அப்புறம் மாவு மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பால் அண்ட் வினிகர் மிக்ஸை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பால் மாவு எல்லாம் நல்லா கலந்து இந்த மாதிரி வரணும். இதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய், கட்டியாக சேர்க்காதீங்க, மிக்ஸ் பண்ணுறது கஷ்டம். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து இதையும் கலந்து விட்டுக்கோங்க. கேக் பண்ணுற பாத்திரத்தை வெண்ணெய் வச்சு கிரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த கேக் மோல்டோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்டர் பேப்பரை கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. சைட்லேயும் ஒட்டி அது மேலேயும் வெண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ மாவு அதுக்குள்ளே ஊற்றிடலாம்.
லைட்டாக ஷேக் பண்ணிக்கோங்க, பபுள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்க. அடிகனமான பாத்திரத்தில் இந்த மாதிரி சால்ட்டை கொட்டிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே கேக் பேன் வைங்க. கேக் பேன் வச்சதுக்கப்புறமா ஒரு மூடி வச்சு மூடிடலாம். இந்த மூடி வெயிட் கம்மியாக இருக்கிறனால நான் ஒரு தண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்கு வேக வச்சுக்கலாம். நான் 45 மினிட்ஸில் எடுத்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருந்தது. இப்போ பார்ப்போம். டூத்பிக்கில் எதுவுமே ஒட்டலை, அதனால் கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கேக் எடுத்து கூல் பண்ண விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அந்த பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, பார்க்கவே அருமையாக இருக்குது. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரிசி வேடு கடையில் அடுத்து வர வீடியோ அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.